குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்கோ அப்படிங்கிற ஊரில் பொன்ராம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நம்ம திரு செந்தில் வாசை கிளப் நவரத்னா கேசிடிஎஃப் திருப்பூர் அந்த கிளப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்மால் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹூ ஆம் ஐ கோல் செட்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். மாணவர்களுக்கான நல்ல அறிவுரைகள் முக்கியமான தகவல்களை எல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைமையாசிரியர்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. எதிரியா நீங்க அவங்க என்ன சொல்றாங்க நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன காமிக்கிறாங்க அதையெல்லாம் கவனிச்சு மனசுல ஏற்றிட்டு நல்ல பழக்க வழக்கத்தை எப்படி கத்துக்கிறது நம்ம யாரு இப்ப எப்படி போயிருக்கோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வீடியோவே வரும்போது நண்பர்கள் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டு அமைதியா அது ரொம்ப முக்கியம். அமைதியா இருந்தியா
வாசனை கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் நம்மளே ஆரம்பிக்கப்பட்ட நம்ம மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அவ்வளவுதான் விசேஷம். இது யாராவது படிக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் மேல யாராவது ஒருத்தர் கேள்வி கொடுத்தேன் என்ன சொல்றதுதான் நான் யார் அப்படின்றது. அதாவது ஒரே ஒரு கேள்வியை கேட்டதுக்கு
ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு இத்தனை பதில் நம்ம சொன்னாதான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ரைட்டுங்களா? ரைட். யாரோ ஒருத்தர் என்னங்க பாப்போம். வணக்கம். பேர் சொல்லுங்க. விஷ்ணு. வேறு யாராவது கிளாப் பண்ணுவோம். வாழ்க்கையில
இருந்தாங்க. நாம வாழ்க்கையில என்ன செய்யறோம், என்ன சாதிக்கிறோம், அந்த சாதனையினால இந்த உலகம் நமக்கு ஒரு அடையாளம் தருகிறது. அதுதான் அடையாள அட்டை. ஏபிஜே அப்துல் கலாம் அசைக்க போனா ஆதார் கார்டு எடுத்து போய்கிட்டே காமிக்கிறாரு. மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த பாரு, நான் தான் ஏபிஜே அப்துல் கலாம், இந்திய அரசாங்கம் எனக்கு அட்டை கொடுத்துருக்குது அப்படின்னு காமிக்கிறாரு. இப்படிக்கு நாம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாமா இருக்கும், அவரும் பிறந்து படிச்சு காலேஜ் போட வரைக்கும் அவரோட முகவரி என்ன, அவரோட அப்பா பேரு, அவரோட ஊர் பேரு தான் முகவரி. ஆனா பிற்காலத்துல தன்னுடைய முகவரிய தனக்கு தானே மாத்திட்டார். எப்படி மாத்தினாலும் கொஞ்ச நேரம் நான் சொல்றேன். ரைட்டுங்களா? இப்ப நம்ம அப்பாவை நம்பி இருக்கோம். ரைட். இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டாவது இருக்கிறவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். தம்பி இவங்க ரொம்ப தப்பா சொல்லிதான் வாங்கிக்கோங்க. தப்பு தப்புதான், ஆனா அதை வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய தேவையில்லை. தவறுன்னு சொல்லுங்க. என்ன நம்ம சரி சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு சரியான விடை சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கட்டணம் விட்டு அப்படின்னு சொன்னேன்.
பாட்டு போடாது
நினைச்சிட்டு நம்ம கணக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம கிட்ட இல்லாத இருந்தாலும் அவங்க
கிட்ட வாங்கி அதை வித்து இன்னைக்கு இந்தியாவை ஒரு பணக்கார நாடா ஆமிச்சாரு. அவர் ஒரு முக்கியமான நபர், இந்திய சரித்திரத்துல ஒரு முக்கியமான நபர். இவர் யாரு? சாதிக்கணும்
சாயங்கிழமா அப்ப அதுக்கு ஒரு டைம் வேணுமா டைம் வைக்கணுமா ஒண்ணு நம்ம வந்து நம்மளோட லட்சியம் என்னன்னு சொல்லி நம்ம பாக்கணும் ரெண்டாவது அந்த லட்சியத்துக்கு நம்ம ஒரு டைம் வைக்கணும் ரைட்டா சும்மா விளையாட்டு சொல்ற மாதிரி நான் நாளைக்கு சாதிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாத விஷயங்களை வந்து செய்யணும் சொல்லக்கூடாது முடியாத விஷயங்களையும் முடிய வைக்கணும்னா ஒரு காலகட்டம் இருக்கணும் ரைட்டா இங்க இருந்து நான் திருப்பூருக்கு போகணும்னா எனக்கு அரை மணி நேரம் ஆகும் நான் பாட்டு நான் சொல்ல முடியுமா நான் ரெண்டே நிமிஷத்துல இங்க இருந்து ஏரோப்ளேன் ஏறி போறேன்னு சொல்ல முடியுமா என் இடத்துல ஏரோப்ளேன் எடுத்து இறந்துருக்கா ஏரோப்ளேன் இருக்கா இல்லையா அப்ப முடியாத நம்ம முடியும் சொல்ல முடியுமா ரைட்டா அப்ப நமக்குன்னு ஒரு லட்சியம் வைக்கணும் நமக்குன்னு ஒரு லட்சியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த லட்சியத்துக்கு எப்பக்குள்ள அடையணும்ன்றது பார்க்கணும் அவங்க எல்லாம் வந்து 40-50 வருஷத்துக்கு அவங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க அவங்களும் நேர்ல நம்ம மாதிரி இருக்காங்க இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு நினைச்சோம்னா நம்மளும் சாதிக்கலாம் ரைட்டா சரி சாதிக்கலாம் இப்ப இவர் வந்து ஒரு இடத்துக்கு வர்றாரு எல்லாம் கை கட்டி மாலை போடுவாங்களா நீங்க போறீங்க உங்களுக்கு கை கட்டி மாலை போடுறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் வெரி குட் பெருமையா இருக்கு இன்னும் அப்படி நம்ம நம்ம ஊர் பாஷையில சொன்னா எப்படி இருக்கும் இன்னும் இன்னும் நல்லா இப்ப சரி நம்ம ஊர் தியேட்டரே வச்சுக்கோங்க நம்ம ஊர் தியேட்டர் ஷோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது
ஒரு 10 மணிக்கு சரியா 10 மணி ஷோ நம்மளுடைய இலக்கு என்ன 10 மணி ஷோக்கு நம்ம போகணும் ரைட்டா அச்சே இன்னைக்கு காலையில எழுந்திரச்சதுல இருந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க வாங்க வாங்க இப்ப பாருங்க இப்ப நல்ல கவனிங்க இந்த 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 சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இலக்கு நிர்மாணிச்சிருக்காங்க என்ன இலக்கு இலக்கு நிர்மாணிச்சிருக்காங்க அது என்ன இலக்கு 10 மணிக்கு சக்தி தியேட்டர்ல சினிமா ரைட்டா இப்ப நீங்க இப்ப காலையில வந்து 6 மணிக்கு என்ன பண்ணுவீங்க என்ன
வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பயம் வந்துச்சு, அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்த்தா என்னத்தையோ தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே என்ன நினைச்சு அந்த பாப்பா கோழி கொண்டு வச்சு, சரி கோழி கொண்டு வச்சப்ப என்ன நடக்கும், தயம் வச்சு போகணும். நீ நாளைக்கே போனோம்னா அந்த இலக்கு நோக்கி கொண்டு போகும்.
பத்து வருஷம் சொன்னா பத்து வருஷம் போய் நம்ம கொண்டு போகணும் ரைட்டா. இதுதான் வாழ்க்கை. அதாவது என்ன ஒருத்தர் ஒருத்தர் வளரும் விதமும் வளர்ந்த விதமும் தான் ஒருத்தருடைய குணத்தையும் பண்பையும் தீர்மானிக்கிறது. நீங்க என்ன நினைச்சாலும் எதை நினைச்சாலும் பெருசா நினைங்க, உங்களை நீங்களே பெருசாக்கிக்கோங்க, நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்களை படிங்க, படிக்க படிக்க நாலேஜ் கூடும். என்ன நடத்தி முதலாளியாகி அந்த முதலாளி மூலமா அவருக்கு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும், தொழிலாளி நூறு தொழிலாளிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். கலட்சியமா இல்லையா? ஒரே பரிசு எடுத்து அப்படின்னாங்க.
ஒரே பரீட்சையில இந்தியாவில இருக்கவங்களோட சண்டை போட்டு நீங்க எழுதுங்க அப்படின்னாங்க. எழுதி சொல்லிட்டு இந்த வருஷம் எத்தனை பேர் 12வதுல வந்துட்டு 100 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் மெயின் காலேஜ்ல நீட் வைக்க போறாங்க? நிறைய பேர். யாருமே கேட்க மாட்டேன்றீங்க சார், மனப்பாடம் எழுதி சார் படிச்சு எழுதுது
பாடத்தை வந்து முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் குறிக்காம எல்லா வார்த்தைகளையும் படிக்கணும். ஒரு தடவை படிக்கணும், ஒரு மாசம் வீட்டுல படுத்துட்டாரு என்ன ஆகும்?
காசு கிடைக்காது. நீ படிக்க என்ன கிடைக்கும்? பெற்று வரட்டா தாய் தந்தையர் வந்து நமக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வேலை செஞ்சு அவங்க வேலையை தினந்தோறும் செய்யறதுனாலதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு புரிச்ச வேலை என்ன? தினந்தோறும் படிக்கிறது, அதை நம்ம தெளிவா செய்யணும். ரைட்டா? ரெண்டாவது, நம்மளை கஷ்டப்பட்டு செஞ்ச தாய் தந்தையருக்கு சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யணும். அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவங்க சாப்பிட்ட தட்டை எடுத்து போய் வைக்கிறது, வீட கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்யணும். வெரி குட், கை தட்டி பார்ப்போம். இதை எல்லாருமே மனம் சங்கடப்படாம நம்ம செய்யணும். நான் பக்கத்து கடையில போய் ஏதாவது வாங்கி தருவாங்க, நம்ம செய்யணும். மூணாவது, நம்ம செய்ய வேண்டியது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். என்ன உதவி பண்ணணும்? என்னால பஸ்ல ஏற முடியல அப்படின்னா ஏற ஹெல்ப் பண்ணணும். கொடையில கொடை கொடுக்கணும், நிழல் வேணும்னா நிழல் கொடுக்கணும், உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும், அன்பான வார்த்தை பேசணும், அன்பான வார்த்தை பேசணும். ஓகேவா? அன்பான வார்த்தை பேசணும். ரைட், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பண்ணிட்டோம். ரைட், இந்த உலகத்துல தம்பி தம்பி அப்பா சோறு கொடுத்தாரு, அம்மா வாழ்த்து கொடுத்தாங்க, நீங்க சுவாசிக்கிற காப்பி யார் கொடுத்துருக்காங்க? இந்த உலகத்துக்கு நாம ஒரு உண்மையான குடிமகனா இருக்கணும். உண்மையான குடிமகன் என்ன அர்த்தம்? நம்ம பைக்ல போறோம், சிக்னல் சவுக்கெல்லாம் போட்டுக்கலாம், அப்படியே போடலாம். சரி, நம்ம அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, நான் வண்டியில உட்கார்ந்து இருக்கேன், சிக்னல் வந்துருச்சு, அப்பா போறாரு, என்ன சொல்றது? இதுதான் நம்ம வந்து உண்மையான குடிமகன்கள். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நம்ம நாடுன்னு வச்சிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஒருத்தரோட சண்டை போடக்கூடாது, ஒரு பொருளுக்கு தீங்கு விளையக்கூடாது. இவ டிவில என்ன பாத்துருக்கீங்க? ஏதாவது ஒரு சண்டை வந்தா கல் எடுத்து பஸ் மேல எடுத்துறாங்க, அதாவது ஒரு உண்மையான குடிமகன் கிடையாது. முதலாவது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம இந்த ஊரு, இந்த நாடு, நமக்கு ரோடு, இந்த பள்ளிக்கூடம், இந்த அரசாங்கம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குது. இதுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம். இந்த பள்ளியில சில இடத்துல மரம் வைக்க முடியுதா? மரம் வைக்கலாம். தண்ணி ஊற்ற முடியுதா? தண்ணி ஊற்றலாம். நம்ம உட்கார்ந்து இடத்த வந்து சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கிறோம்னா சுத்தமா வச்சுக்கலாம். நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கலாம். நம்ம வீட்டை சுத்தி ரைடர் போறத அது நம்மளே கிளீன் பண்ணி பத்திரமா நம்ம பாதுகாக்கலாம். அதுக்காக வேண்டி இந்தியாவில் ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. என்ன திட்டம்? தூய்மை இந்தியா சொன்னா போதுமா? நம்ம செய்யணுமா? என்ன செய்யணும்? நம்ம வீட்டை செய்யணும், நம்ம வீட்டை செய்யணும். நம்ம வீட்டுலயே ஒரு குப்பை தொட்டி வைக்கணும். ரைட்டா? கம்பி புரிஞ்சதா? நம்ம வீட்டுலயே ஒரு குப்பை தொட்டி வைக்கணும். நம்ம வீட்டுலயே வந்து அந்த குப்பை தொட்டி வந்து நம்ம பராமரிச்சு குப்பை கொண்டு போய் போடணும். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் செய்யலாம். நம்ம எல்லாரும் யாரையும் கை கொடுங்க, செய்யலாம். அப்ப இன்னைக்கு உறுதிமொழி எடுத்தவங்கலாம் நாளைக்கு இருந்து பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உதவி செய்யணும், பள்ளிக்கு உண்மையா இருக்கணும், பள்ளிய சுத்தமா வச்சிருக்கணும், ரோட்ல போகும்போது குப்பை போடக்கூடாது, குப்பை தொட்டியில கொண்டு போய் போடணும். யாராவது தவறு செய்தார்கள் என்றால் அவங்க பக்கத்துல போய் இப்படி செய்யாதீங்க, தப்பு பண்ணாதீங்கன்னா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்டா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? சரிங்களா? Yes, sir. Yes, sir.
என்ன பேசணும்? அப்துல் கலாம் என்ன பேசணும்? நீ என்ன தெரிஞ்சுக்க தம்பி, நடந்து அரை மணி நேரம் பேசுங்க தம்பி. பெரிய
சிரிப்பு தான். Very good. Thank you. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் எங்களுக்கு
சின்ன விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டதுக்கு நல்ல விஷயம். நல்லா இருக்கதா? என்னோடு சேர்ந்து என் கூட இருக்கக்கூடிய திரு விஜயராஜ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் சரிங்களா? தேங்க்யூ.